தமிழகத்தில் ஊரக பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. நகர்ப்புற பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் தொடர்ந்து திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி ஆகிய மூன்று பதவிகளுக்கான தேர்தல் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளாக நடைபெறும் என்ற ஒரு முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து புதிய மாநகராட்சிகள், புதிய நகராட்சிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகளோடு பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் நடத்தி முடித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 19ஆம் தேதி அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளோடு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு தேர்தல் நடத்துவதற்கான தேதி இறுதி செய்யப்படும் என தெரிய வந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் சார்பில் தமிழக அரசினுடைய நகராட்சி நிர்வாகத்துறை வெளியிட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அறிவிப்பின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஆகிய மூன்று இடங்களுக்கான இடஒதுக்கீடு அறிவிப்பை அதிகாரப்பூர்வ அரசாணையில் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தாம்பரம் மற்றும் சென்னை மாநகராட்சி பட்டியலினப்பட்ட பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதே போல ஆவடி மாநகராட்சி பட்டியலினப்பட்ட பொது அறிவிப்பாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பெண்கள் போட்டியிடக்கூடிய இந்த மாநகராட்சி பகுதிகளுக்கான தேர்தல் அறிவிப்பையும் தமிழக அரசு சார்பில் இடஒதுக்கீடு வெளியிடப்பட்டிருக்கிறது. கடலூர், திண்டுக்கல், வேலூர், கரூர், சிவகாசி, காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு ஆகிய 9 மாநகராட்சிகளில் பெண்களுக்கான பொது பிரிவாக ஒதுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம் தேர்தல் ஆணையம் சார்பில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளோடு ஆலோசனை நடத்தப்படக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. மாநகராட்சி மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகராட்சிகள், பேரூராட்சிகளிலும் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய காரணத்தை கருத்தில் கொண்டு அந்த நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கும் இந்த இடஒதுக்கீடு அறிவிப்பை தமிழக அரசினுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரப்பூர்வமாக அரசாணையாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது நடப்பு இந்த தேர்தலிலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாகவே கூறப்படுகிறது. ஏனென்றால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அரசாணையின் அடிப்படையில் மொத்தமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய மாநகராட்சிகளில் 50%க்கும் மேற்பட்ட மாநகராட்சிகள் பெண்களுக்கான போட்டியிடுவதற்கான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி ஆகிய மூன்று பதவிகளுக்கான தேர்தல் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கூடிய இந்த சூழலில் இதற்கான அறிவிப்பை அரசாணையாக தமிழக அரசினுடைய நகராட்சி நிர்வாகத்துறை வெளியிட்டிருக்கிறது.